பாராளுமன்ற தேர்தல் 2020 தலைவர் மாவை சேனாதி ராஜா இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் 8 வீட்டு சின்னம் சமஷ்டி தீர்வு கேட்டால் சிறைதான் வாழ்க்கை கூட்டமைப்புக்கு மஹிந்த அணி கடும் எச்சரிக்கை புதிய அரசாங்கம் அமைத்து 24 மணி நேரத்திற்குள் இடம்பெறவுள்ள விலை குறைப்பு 84,000 போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் களமிறக்கம் பொது தேர்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் தயார் நிதி வழங்கிய குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கை ரிஷாட் பதியுதீன் வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பொது தேர்தல் தொடர்பில் 5,601 முறைப்பாடுகள் பதிவு சஜித்தின் தலைமையில் ஆட்சி மலர்வது நிச்சயம் ஹக்கீம் சூளுரை கொரோனா தொற்று உலக சுகாதார அமைப்பு விடுத்திருக்கும் எச்சரிக்கை சமஷ்டி சமஷ்டி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்து கூக்குரலிட்டால் அவர்களுக்கு சிறைதான் வாழ்க்கை என மஹிந்த அணி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சியே தீர்வு என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தது அதில் சமஷ்டி என்ற சொல் தென்னிலங்கையை கொதிப்படைய செய்துள்ளது சமஷ்டி முறைமையிலான தீர்வை கோரும் கூட்டமைப்பினருக்கு எதிரான விமர்சனங்களை ஆளுந்தரப்பினரும் கடும் போக்குவாத பௌத்த தேரர்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் இந்த விமர்சனங்களுக்கு கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் உடனுக்குடன் பதிலடிகளையும் வழங்கி வருகின்றார் அந்த வகையில் தமிழர் உரிமைகளுக்கான எங்கள் குரலை எவராலும் அடக்க முடியாது என்று மஹிந்த அணிக்கு சம்பந்தன் சாட்டையடி கொடுத்துள்ளார் சம்பந்தனின் இந்த கருத்து அமைச்சர் விமல் வீரவன்சவை மேலும் சீற்றமடைய செய்துள்ளது இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது சமஷ்டி சமஷ்டி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்து கூக்குரலிட்டால் அவர்களுக்கு சிறைதான் வாழ்க்கை அதுதான் அவர்களுக்கான எமது மிகப்பெரிய பரிசாகும் எனவே கூட்டமைப்பினர் கருத்துக்களை வெளியிடும் போதே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் சர்வதேச பலம் இருக்கின்றது என்ற நப்பாசையில் அரசும் சிங்கள மக்களும் விரும்பாத சமஷ்டி தீர்வை கூட்டமைப்பினர் திரும்ப திரும்ப கோருவதால் எவ்விதமான நன்மைகளையும் அவர்கள் பெற முடியாது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வுக்காகவே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு நாட்டு மக்கள் ஆணை வழங்கினார்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் இதற்கான மக்கள் ஆணை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு மீண்டும் கிடைக்கும் எனவே மக்கள் ஆணையை எவரும் மீறவே முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைத்து 24 மணி நேரத்திற்குள் எரிபொருட்களின் விலை குறைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார் வலஸ்முல்லையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் கூட்டம் வலஸ்முல்லையில் சஜித் பிரேமதாசு தலைமையில் இடம்பெற்றது கிராமராட்சியம் மற்றும் நகராட்சியம் என தேசிய வேலை திட்டம் ஒன்றை தற்போது நாம் ஆரம்பித்துள்ளோம் அனைத்து கிராமங்களுக்கும் சிறிய கிராமங்களுக்கும் சகல நகரங்களுக்கும் சகல சிறிய நகரங்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பாரியதொரு புரட்சி ஆரம்பிக்கப்படும் மீண்டும் ஒருமுறை கிராமங்களை அபிவிருத்தி செய்து நகரங்களையும் அபிவிருத்தி செய்து நாட்டை அபிவிருத்தி செய்யும் கிராமராட்சியம் நகரராட்சியம் வேலை திட்டத்தை ஹம்பாந்தோட்டையில் அமல்படுத்துவதற்கு பொதுமக்களின் பிரதமராக நான் வருகை தருவேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தொலைபேசியின் வெற்றியை அடுத்து அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் நாட்டின் எரிபொருள் விலையை குறைப்பேன் என உறுதியளிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் 84,000 போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரை பணியில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் பொது தேர்தலுக்காக 75,000 போலீசாரையும் 9,000 சிவில் பாதுகாப்பு படையினரையும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் COVID-19 அச்சுறுத்தல் காரணமாக விதிக்கப்பட்டுள்ள சுகாதார வழிமுறைகள் தேர்தல் காலத்தில் பின்பற்றப்படுகின்றதா என்பது பற்றி பாதுகாப்பு பிரிவினர் மிகுந்த கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறினார் ஆகஸ்ட் 5 தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலின் போது கொழும்பிலிருந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அனைத்து போக்குவரத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக பயணிகள் போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டபோது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த மாதம் 31 முதல் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை வழங்க இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தனியார் பேருந்துகள் மற்றும் ரயில்களை இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் இந்த தேர்தல் காலங்களில் ஏராளமான மக்கள் கிராமப்புறங்களுக்கு பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கண்டி அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை நுவரேலியா போன்ற அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் பேருந்துகள் பயணிக்கும் என்றும் அவர் கூறினார்
அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரயில் போக்குவரத்தை விரிவுபடுத்தவும் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்தவர்களை கொழும்புக்கு திரும்புவதற்கு ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை தேவையான பேருந்துகள் மற்றும் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சஹ்ரானின் பயங்கரவாத நடவடிக்கைக்கு தான் நிதியுதவி வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியதாக சிங்கள இணையதளம் ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பிலான உண்மைத்தன்மையை ஒருவார காலத்திற்குள் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் இல்லையேல் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆயத்தமாவதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் சஹரானுக்கும் அவருடன் அடைந்தவர்களின் தற்கொலை தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் தான் நிதியுதவி வழங்கியதாக குறிப்பிட்ட சில இணையதளங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. போலீஸ் ஊடக பேச்சாளர் இத்தகவலை வெளியிட்டதாக அந்த இணையதள செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மன்னாரைச் சேர்ந்த வர்த்தகர் அலாவுதீன் மருமகனான மற்றொரு வர்த்தகர் இன்ஷாப்பை தவிர நான் சஹரானையோ சஹரானுடன் தொடர்பட்ட எந்த குண்டுதாரியையோ இதுவரை கண்ணால் கூட கண்டதில்லை. எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலரின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே மீண்டும் மீண்டும் என் மீது பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் விதவிதமாக வெளிவருகின்றன. நான் முன்னர் பதவி வகித்த கைத்தொழில் வர்த்தக அமைச்சின் கீழுள்ள நிறுவனமான கைத்தொழில் அபிவிருத்தி சபையில் மேற்குறிப்பிட்ட குண்டுதாரியான இன்ஷா பகமட்டின் நிறுவனம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் என்னை சம்பந்தப்படுத்தி விரல் நீட்டப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முழுமையான விசாரணைகளின் பின்னர் பதில் போலீஸ் மாதிபர் கையெழுத்திட்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் ரிஷாட் பதியுதீனுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எந்த பயங்கரவாத தாக்குதலுடனும் தொடர்பில்லை என அறிக்கையிட்டிருக்கின்றார். ஆனால் இப்போது அந்த கடிதம் செல்லுபடியற்றது என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற தினத்திலிருந்தே என் மீது இதனை சம்பந்தப்படுத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அது மாத்திரமன்றி எனது சகோதரரை வேண்டுமென்றே 3 மாதங்களாக 4வது மாடியில் தடுத்து வைத்துள்ளனர். அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை கூட இதுவரை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை. எனது சகோதரரும் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். எனவே என்னை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கிலேயே சகோதரரையும் தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ளனர். எனினும் நீதியும் நியாயமும் வெல்லும் என்பதை உறுதியாக நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல் மாகாண முன்னாள் உறுப்பினர் பாயிஸ் மக்கள் காங்கிரசின் செயலாளர் எஸ் சுபைர்தீன் மற்றும் பொருளாளர் ஹிசைன் பைல் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். வடக்கு கிழக்கு மேல் மற்றும் சப்ரஹம் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தாளமுகம் காரணமாக சீரற்ற வானிலை மேலும் சில தினங்களுக்கு தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடற்பிரதேசங்களில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும். இந்நிலையில் மீனவ சமூகத்தினர் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேருவளையிலிருந்து காலியூடாக ஹம்பாதோட்டை வரை கரையோரத்தை அண்மித்த பகுதிகளில் கடல் அலைகள் உயரக்கூடும். கரையை அண்மித்த நிலப்பகுதிகளுக்கும் கடல் அலைகள் வருவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இந்நிலையில் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறித்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் மழை, மண் சரிவு, பலத்த காற்று, இடி மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மலையக பகுதிகளில் மண் சரிவு மற்றும் மரங்கள் முறிந்து வீழ்வதற்கான அபாயம் காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும். இதேவேளை வாகன சாரதிகள் இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் தொடர்பாக இதுவரையில் மொத்தமாக 5601 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு 1042 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு 4559 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. நேற்று முன்தினம் 28 மாலை 4 மணி முதல் நேற்று 29 மாலை 4 மணி வரையான 24 மணித்தியால காலப்பகுதியில் மட்டும் 201 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு 22 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு 179 முறைப்பாடுகளும் கைத்துள்ளன. இதேவேளை வன்முறைகள் தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் புதிய ஆட்சி மலர்வது உறுதி என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவு ஹாக்கீம் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது கட்சியின் வேட்பாளர்கள் ஏனைய முஸ்லீம் வேட்பாளர்களுடன் ஒன்றுபட்டு பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். எனவே கடந்த காலங்களில் இழந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ள இந்த தேர்தலை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முயற்சியில் எந்தவிதமான இனவாத அரசியல் சக்திகளோ இனவாத கொள்கைகளோ இல்லை. இழந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு எமது சிவில் சமூகத்தினர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். வெகுவிரைவில் உலக நாடுகள் கொரோனா தொற்றின் மிகப்பெரிய இரண்டாவது அலையை எதிர்நோக்க நேரிடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது வரையில் உலக நாடுகள் கொரோனா தொற்றின் முதலாவது அலையையே எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த அமைப்பின் அதிகாரியான மார்க்ரெட் ஹாரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இதனை கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்தும் பேசிய அவர் உலக நாடுகள் அனைத்தும் முதற்கட்ட கொரோனா அலையையே எதிர்நோக்கியுள்ளன. விரைவில் மிகப்பெரிய அலையாக கொரோனா தொற்று உருவாகும். அது இதுகொன்றும் பருவகால தொற்று நோய் அல்ல. அமெரிக்காவில் கோடை காலத்தில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். கொரோனா தொற்று அனைத்து காலநிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் கூறியுள்ளார்.